இந்த ரூகோ சுருள் வெள்ளையைக்களை வந்துட்டு வேற சில பூச்சிகளை வச்சு எளிமையாக கட்டுப்படுத்தலாம். ரூகோ சுருள் வெள்ளையைக்கள் தீமை தரக்கூடியதுன்னா இதை சாப்பிடக்கூடிய நன்மை தரும் சில பூச்சிகள் இருக்கு. அது என்னென்னா காக்ஸிலிஸ் வண்டுகள் மற்றும் எண்டோ பேரசிட்டா என்ற பூச்சிகள் தான். இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை எப்படி வர வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் காக்ஸிலிஸ் வண்டுகளுக்காக வரப்பு ஓரத்துல தட்டப்பெயரை அளக்கணும். அந்த தட்டப்பெயர்களுக்காக அஸ்வினி பூச்சிகள் கவரப்பட்டு நிறைய வரும். அஸ்வினியோட வாசனைக்காக இந்த காக்ஸைல் வண்டுகள் வரும். அந்த வண்டுகள் வந்துட்டு அஸ்வினியும் சாப்பிட்டுட்டு நம்ம வெள்ளைகளோட முட்டை புழு தாய்ப்பூச்சி அதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றோம். செகண்டா இருக்கக்கூடிய எண்டா பெரஸ்டட் வரைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி வரப்போறதுல மஞ்சள் சாமந்தி பூ வளர்க்கணும். அந்த மஞ்சள் சாமந்தி பூவுக்கு மகரந்தத்தை சாப்பிட்றதுக்காக அந்த எண்டோ பெரஸ்டட் வரும். அந்த மகரந்தத்தை சாப்பிட்டு தன்னோட முட்டைய வெள்ளைகளுடைய முட்டை புழு தாய்ப்பூச்சி மேல தன்னோட முட்டையை போட்டுரும். ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த முட்டைங்கெல்லாம் பொறிஞ்சு வந்து நன்மை தரக்கூடிய பேரஸ்டர் எண்ணிக்கை அதிகமாயிரும், தீமை தரக்கூடிய வெள்ளையர்களோட எண்ணிக்கை கம்மியாயிரும். இப்படி நன்மை செய்யற பூச்சிகளை நம்ம நிலத்துக்கு வர வைக்கிறது மூலமா நம்மளோட பயிரை சேதப்படுத்துற தீமை செய்யற பூச்சிகளை எளிமையா கட்டுப்படுத்தலாம். நன்றி.